புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். ஆவணி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தின் பேஸ் பண்ணி பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் அடியின் நம்பரை கீழே கொடுத்துருக்கோம், அதில் வந்து நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 17 வரைக்கும் சூரியன் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணுற காலம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் இருக்கிறதுனால, சூரியன் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 4ஆம் இடம், 3ஆம் இடத்திலிருந்து சனி பார்வை விட்டு சூரியன் வெளியில் வரதே உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். சூரியன் அப்படிங்கிறவர் வந்து அரசாங்க கிரகம். சூரியனும் செவ்வாயும், செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்காரு, சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அரசாங்க அதிகாரிகளின் மேற்பார்வையில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் மாதமாக இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்காரு, 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் இந்த மாதத்தில். ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்னைக்கு இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற புதன் 2ஆம் வீட்டு அதிபதி இந்த மாதம் உச்ச பலத்தை அடைகின்ற காரணத்தினால இந்த ரிஷப ராசியில் பிறந்த அனைவருக்குமே தனலாபம் அதிகரிக்கும், குடும்பம் சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, வாக்கு வன்மை அதிகரிக்கும், குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும், வியாபார வளர்ச்சி ஏற்படும். இப்படி எல்லா நல்ல விஷயமும் நடக்கின்ற மாதமாக இருக்கும். சார், எல்லாமே நல்லது சொல்கிறீங்களே, எங்களுக்கு கஷ்டமே கிடையாதுன்னா கஷ்டமே கிடையாது, எக்ஸப்ட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹெல்த்து எல்லாமே நல்லா இருக்கு. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்காரு இந்த மாதத்தில். அதே சமயம் உங்கள் 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் இருக்காரு இந்த மாத ஆரம்பத்தில், வக்கர நிவர்த்தி அடைகிறாரு ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்னைக்கு. இந்த ஆகஸ்ட் 29க்கு அப்புறம் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடையிறதுனால உங்களுக்கு பெரிய தனயோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, மனோ திடம் அதிகரிக்கும், வெற்றி செய்திகள் உங்களை தேடி வருகின்ற வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகம் தென்படுகின்றது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு பகவான் அமர்ந்திருக்காரு, அவர் வக்கரகதியில் இருக்காரு. உங்கள் ராசிநாதனுக்கு எதிரி குரு வக்கரகதியில் இருக்கிறது கெடுபலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சனியின் பார்வை குருவுக்கு இருக்கிறதுனால குரு அசுப பலன்களை தருவார், அந்த அசுப பலன்கள் உங்களுக்கு நற்பலன்களாக மாறும். அதனால் குழந்தைகளுக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படும், சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பம் விஸ்தீரணமடையும், குடும்பத்தில் புதிய உறவுகள் வரும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கின்ற மாதமாக இருக்கு. ஆவணி மாதத்தில் ரிஷபராசிக்கு ஓகோன்ட்டு பலன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கு சார், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த ராசியில யாரெல்லாம் நற்பலன்களை அடைவார்கள் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள். 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் 4ஆம் இடத்துல இருக்காரு சிம்ம ராசியில இந்த மாதம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆவணி மாதம் 4ஆம் தேதி. எங்கேருந்து இப்போ எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய சுயக்ஷேத்திரம் சொந்த வீடான கன்னி ராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். அதாவது பவர்ஃபுல் ஸ்டேட், பவர்ஃபுல் பிளேஸுக்கு போகிறாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு க்ளோஸ் மாணவன், க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸ்டூடெண்ட், அவர் உச்ச பலத்தை அடையிறது உங்களுக்கு தன வரவை ஏற்படுத்தும், குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை ஏற்படும், உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும். உங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற உங்கள் அக்கம் பக்கத்தினர், நீங்கள் வேலை பண்ணுற இடம்,
குடும்ப தலைவியா இருந்தாலும் வேலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வேலை பண்ற அபிஷியல்ஸ் ஆபீஸ்லயும் சரி எல்லா இடத்துலயும் சரி, நீங்க சொல்ற வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசுவதற்கு இருந்த நபர்கள் விலகி போகிறதுக்கு உண்டான நேரமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அதனால குடும்ப தலைவிகளுக்கு வலு சேர்க்கும் மாதமாக இருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். மேல் படிப்புக்காக காத்து கொண்டிருக்கும் ரிஷபராசி ஆண் பெண் மாணவ மாணவிகள் மேல் படிப்புல நீங்க சேர்றதுக்கு உண்டான நேரம், முயற்சிகள் வெற்றி அடையும். ஐந்தாம் இடத்துல புதன் உச்ச பலத்தை அடைகிறார். அறிவு சார்ந்த புத்தி சார்ந்த விஷயங்கள் மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில பிறந்த வியாபாரிகள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படும். வியாபார வளர்ச்சியின் மூலமாக தனலாபம் அதிகரிக்கும். தனலாபம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய தரம் உயரும். தரம் உயர்ந்ததுனால உங்களுடைய வார்த்தைகளுக்கு உங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். வியாபார உலகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் மாதமாக இந்த ஆவணி மாதம் ரிஷபராசி வியாபாரிகளுக்கு அமைய போகிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கிற இளம் ஆண் பெண்கள், இளம் வயதில் இருக்கிறவங்க 21-35 வயசுக்குள்ள இருக்கிற ரிஷபராசி நண்பர்கள் குழந்தைகள் அவங்க வேலை தேடிட்டு இருக்காங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதனின் பார்வை இருந்தது 10ஆம் இடத்துக்கு, ஆனா அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனின் பார்வை வரும்பொழுதுதான் உங்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகிறது. எப்படி சூரியனை பார்த்தா பணி விலகிறதோ அது மாதிரி சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த 10ஆம் இடத்துக்கு மேல இருந்த பணி விலகி உங்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்த தடங்கல்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலையில் அமருவதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. இதுல அரசாங்க உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சாதகமான பலன்கள் ஏற்படும். இந்த மாசம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஆனா எங்க ஜாதக பிரகாரம் இல்லைன்னு சொல்றாங்களே சார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ஜாதகத்தை அனலைஸ் செய்து சொல்லும் பொழுது அரசாங்க கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனும் 10ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படணும். எதிரியா இருக்கக்கூடாது உங்க லக்னாதிபதிக்கு. இதெல்லாம் பார்த்துதான் சொல்லணும். அதனால உடனே கீழே கமெண்ட்ல போட்டு எங்களுக்கு பலன் சொல்லுங்கன்னா தயவு செஞ்சு என்னுடைய நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்வதை என்னுடைய கடமையா நான் வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சொன்னதுதான், ஏற்கனவே நல்லா படிப்பாங்க. மேல் படிப்புக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் நன்மையை ஏற்படுத்தும். கடல் கடந்து போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, விரையாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ள வந்துட்டாரு. விரையஸ்தானத்துல ராகு இருக்காரு. நீங்க கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றி அடையும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்கள் 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. அதனால குரு பார்வை கோடி நன்மை. உங்களுக்கு திருமணம் நடப்பதில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். இதுல இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு. ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்துலேருந்து இந்த மாசம் ஆரம்பத்திலே, அதாவது 30ஆம் தேதி இன்னைக்கு ஆகஸ்ட் 30 ஆவணி மாதம் 14ஆம் தேதி இன்னைக்கு அவர் எங்க போறாருன்னா 3ஆம் இடமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த கடகராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால என்ன பலன் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். 4ஆம் இடமும் அவரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 3ஆம் இடமும் 4ஆம் இடத்துக்கும் ரெண்டும் டிராவல் பண்ண போறாரு இந்த மாசத்துல. இந்த 2 இடங்களிலும் சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு சுகத்தை அதிகரிக்கும். சுகம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கையை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாசம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மாதமாக இருக்கு. இந்த ரிஷபராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலையில இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுடன் அப்பப்போ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மைத்தன்மையோடு இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி புதன் உச்சபலத்தை அடையிறதுனால வாக்கு ஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால சொல்ற வார்த்தைக்கு அவர்களால் எதிர்த்து பேச முடியாது. அதனால உங்க பேர்ல ஒரு கோபத்தை ஏற்படுத்திப்பாங்க. குறிப்பா பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்க, பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, கவர்மெண்ட் இல்லாத மற்ற எல்லா பிரைவேட்லயும் ஒர்க் பண்றவங்க, இவர்களுக்கெல்லாம் மேலதிகாரிகள் எதிர்பாலின நண்பர்களாக இருந்தால், எதிர்பாலினத்தவர்களாக இருந்தால் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய தரப்பு நியாயத்தை சொன்னாலும் அதை அவர்கள் தங்களை குத்தி காட்டுறதா நினைச்சுப்பாங்க. அதன் காரணமாக உங்க பேர்ல ஒரு காழ்ப்புணர்ச்சியை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை தப்பாவும் மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை தவிர இந்த ராசியில பிறந்த அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கின்ற காரணத்தினால
இந்த ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் தனயோகம் பெறக்கூடிய மாதமாக இருக்கு. தன யோகம்னா பண வரவு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சிருந்தீங்கன்னா அந்த உதவியினால், பண உதவி செஞ்சிருந்தீங்கன்னா அந்த உதவியினால் அவர்கள் லாபம் அடைந்திருந்தாலும் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் இருப்பவர்கள் கூட இந்த மாதம் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விக்காக உடனே பணத்தை கொடுப்பாங்க. கடன்கள் வசூலாகும் மாதமாகவும் இது இருக்கு. இந்த ராசியில பிறந்த விவசாய நண்பர்கள், ரிஷப ராசியில் பிறந்தவர்கள், நான்காம் இடத்துக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். எப்படி சார் அப்படின்னு கேட்டா, நான்காம் இடம் சுகஸ்தானம், அந்த சுகஸ்தானத்துக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுக்கு வேலை பழு ஜாஸ்தியாகும். வீட்டில் உட்கார முடியாது, உட்கார இடத்துல கொதிக்கும். அதாவது இட் மீன்ஸ் தட் யூ ஆர் நாட் ஏபிள் டு சிட், உங்களால் உட்கார முடியாது. எப்போ பாரு வேலை பண்ணணுங்கிற ஒரு வெறி இருக்கும். அந்த வெறியின் காரணமாக உங்களுக்கு வேலை அதிகரிக்கிறதுனால உங்களுடைய விளைச்சலை அதிகப்படுத்துவதற்கு உண்டான யோகத்தை பெறுகிறீர்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் இந்த மாதம் அரசாங்கத்தின் தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, உங்கள் சம்மந்தப்பட்ட பேப்பர் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தை தரக்கூடிய, ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரமாக பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி, ரெண்டு துளசி மாலை சாத்தணும் ஒவ்வொரு புதன்கிழமையும். ஒன்றா அந்தி சாயிர நேரத்தில் போனோம், இல்லை காலையில் பெருமாளை எழுப்புகிற நேரத்துக்கு போனோம், 7 மணி 7:30 போனோம். ரெண்டு துளசி மாலை வாங்குங்க. ஒரு துளசி மாலை அவருடைய முழு சைஸுக்கு இருக்கணும். படுத்துட்டு இருந்தாலும் சரி, நின்றுட்டு இருந்தாலும் சரி, அமர்ந்த கோலத்தில் இருந்தாலும் சரி, அவருடைய ஃபுல் ஹைட்டுக்கு ஒரு துளசி மாலை வாங்குங்க. இன்னொரு துளசி மாலை அவருடைய மார்புக்கோ அல்லது கைக்கு மட்டுமோ வாங்கி அதை சாத்துங்க. ரெண்டு துளசி மாலையை சாத்திட்டு அந்த கையிலேயோ மார்பிலேயோ சாத்தக்கூடிய துளசி மாலையை மீண்டும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வர வேண்டும். அதை யார் காலிலும் படாமல் சுத்தபத்தமாக வைத்து உங்கள் வீட்டில் கல்லாப்பட்டி வைப்பீங்கல்ல கேஷ் பாக்ஸ்னு, அந்த கேஷ் பாக்ஸுக்கு மேலே வச்சுட்டு தினமும் அதை தொட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. துளசிக்கு நிர்மாலி தோஷம் கிடையாது, வில்வத்துக்கு நிர்மாலி தோஷம் கிடையாது. அதனால தினமும் அந்த துளசியை தண்ணியில் நனைச்சு சுத்தமொத்தமாக வச்சு காய வச்சு மறுபடியும் அங்கேயே வச்சுக்கலாம். அதாவது தண்ணி இஞ்சரை வரைக்கும் வச்சுட்டு மறுபடியும் அங்கேயே வைக்கலாம். நிர்மாலி தோஷம் இல்லாத துளசியையும் வில்வத்தையும் நீங்கள் வணங்கி வர பெருமாளுக்கு, அதாவது பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றணும், அம்பாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வில்வத்தை சாற்றி அதை இரண்டையும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்து வர விஷ்ணு சகஸ்ரநாமம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம் ஆகிய இரண்டு சகஸ்ரநாமங்களையும் நீங்கள் பாராயணம் செய்து வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாக்கு வன்மையினால் நற்பெயர் ஏற்படுவதற்கும் அந்த தனலாபத்தை அதிகப்படுத்துவதற்கும் உண்டான உபாயத்தையும் அந்த மகாலட்சுமி தாயாரும் அந்த பெருமாளும் உங்களுக்கு நல்கி உங்களை பல வழிகளிலும் ஏற்றத்தை தந்து சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைத்து கொடுப்பார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.